உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், ஆட்டோ வருது கண்ணுக்கு தெரியலையா? குறுக்க வந்து வண்டி நிறுத்திருக்க. இதெல்லாம் வாய்க்கு வக்கனையா பேசு. அங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள முன்னாடி அப்படியே ஏதோ தஞ்சாவூர் பொம்மை மாதிரி வந்து நிக்கிற. ஏதோ கேக்குற கேள்விக்கு ஸ்கூல் குழந்தை மாதிரி பதில் சொல்ற நீ. ஆனா எப்பா அன்னைக்கு என்னமோ அந்த பேச்சு பேசின. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம், என் குடும்பத்தை பாக்கணும் அப்படி இப்படின்னு. நான் கூட உன்ன ரொம்ப நல்லவளா இருப்பியோன்னு நினைச்சிட்டேன்டி, அப்படியே மாறிட்டியே. ஏய், உனக்கு புரிஞ்சுக்கடி. என்னால் அப்படிலாம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது. எங்கள் அம்மா அடையாளம் காட்டின பொண்ணு நீ, எப்படி விட்டு போக முடியும்? ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை உன் மனசில் என்ன இருக்குன்னு மறைக்காமல் சொல்லு. இந்த பார், என் மேலே இருக்கிற கோபத்தில் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறியா? யார் சொன்னாலும் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா சுத்தமாக இல்லை. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து நான் சும்மா வந்து நின்னேன், அவ்வளவுதான். அதுக்காகலாம் நான் உன்ன கல்யாணம் படி பண்ணல நினைச்சுக்காத. சத்தியமா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. டார்லிங், அதை நான் பாத்துக்கிறேன். நீ வேற யாரையும் கட்டி கூடாது, அவ்வளவுதான் எனக்கு வேணும். மத்தபடி எல்லாம் நோ ப்ராப்ளம். இங்க இருந்து கிளம்புறியா? உன்கிட்டதான் சொல்ற, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியா? யாராவது பாக்க போறாங்க. இது என்ன உங்க ஒப்பம் போட்டுறோட? உனக்கு வேணா நீ கிளம்பு, நான் இங்கதான் நிப்பேன். நீ இங்கே நில்லு, நான் போறேன். எனக்கு இப்படி தூக்கம் வருது. பாய், லவ் யூ. ரிலாக்ஸ் மாறா, அவ உனக்குதான். எவன் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. சரியான கெட்டிக்காரிடி நீ. சொன்ன மாதிரியே வீரா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. நம்ம வீரா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அந்த மாறனையும் பழி வாங்கணும். அதே சமயத்துல இந்த குடும்பத்தோட நிம்மதியையும் கெடுக்கணும். அதுக்குதான் அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்மணி, ஒருவேளை வீரா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா? அவளை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்கலாம். எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சிடுறி. அந்த மாற அவளுக்கு கல்யாணம் ஆகுறத பார்த்து பார்த்து துடிக்கணும். அத பார்த்து நாம ரசிக்கணும். கண்டிப்பா நடக்கும். ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி? ஏன் எப்ப பார்த்தாலும் யார் கண்ணிலையும் படாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? முன்னாடி வந்து நிக்க வேண்டியதானே. மாமா எல்லாம் இதுவும் சொல்ல மாட்டாரு. அட, நீ வேறடி. அதான் உன் சித்தி ஒருத்தி இருக்காளே, வள்ளி. அவ எங்க என்ன சும்மா இருக்க விட்டா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அனுப்பிடுறா. எங்க நான் முன்னாடி வந்து நிக்கிறது? என்ன டார்ச்சர் பண்ணணும்னே பண்றா. முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்டி. நானே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். வேண வேண வேண, அவளை நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இந்த குடும்பத்தை கெடுக்கறத பத்தி மட்டும் யோசி. என்ன, காஞ்ச துணியெல்லாம் எடுத்து வச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. என்னண்ணா? என்ன, இப்ப நீ கடப்பக்கம் வரதே இல்ல? முன்னாடி அடிக்கடி வருவே. வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் கடைக்கு வந்து என்னென்ன பண்ண போறேன்? அதான் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல,
வீட்டை பார்க்கத்தான் என் மருமக கண்மணி இருக்கால, அவ பாத்துப்பா. நான் உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம எனக்கு சம்மந்தம் ராமச்சந்திரன் சார் கிட்ட சொல்லிருக்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே கிளியரா என்னோட முடிவு என்னன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். உன் வீட்டுல நீயே சொல்லி உங்க எல்லாருக்கும் புரியவே. நான் பேசினா அது தப்பா இருக்கும். நீ என்னடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? நான் உன் அக்கா தானே, நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? எனக்குன்னு உன் மேல எந்த உரிமையும் இல்லையா வீரா? ஏய், அது வேற, இது வேற. இது என்னோட லைஃப். நான் ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்லும் போது அதையே ஏன் புடிச்சிட்டு இருக்க? முதல்ல நீ எப்படி முடிவெடுக்கலாம்? நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் கல்யாணத்துல கூட நான் உன்னோட முடிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தேன். நீ சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இந்த கல்யாணம் பேச்சு வீட்டுல ஆரம்பிச்சோம். இல்ல நாங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணோமா? நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுரு. நீ ராமச்சந்திரன் சார் கிட்ட கிளியரா போய் சொல்லிரு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. உன்ன அவ்வளவு தூரம் அவன் மாத்தி வச்சிருக்கானா? ஏன் வீரா இப்படி புடிவாதம் படிக்கிற? கண்மணிக்கு அமைஞ்ச மாதிரி இது ஒரு நல்ல சம்பந்தம் வீரா. விட்டா இந்த மாதிரி வேற அமையாது. மா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? வீரா, நீ நம்ம ஃபேமிலிக்காக கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது எங்க ரெண்டு பேராலையும் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கும் மனசாட்சி இருக்குடி. உன்னை வருத்தி நாங்க வாழணுமா? நீ கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டேன். நீ நல்லா வாழ்றதையும் நான் பார்க்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா வாழ்றத நான் பார்க்கணும்டி. ஒத்துக்க வீரா. வீரா, நல்ல ஃபேமிலி, மாப்பிள்ளையும் நல்லா படிச்சு வேலையில இருக்காரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. உன்னை நல்லா வச்சுப்பாங்க, ஜாதகம் பொருத்தம் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது இந்த சம்பந்தம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்துல தான் மாமா கேட்டதும் உனக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். சொல்லுங்கப்பா. அது வீராவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கதா கண்மணி சொன்னா? மாப்பிள்ளை வீட்லயும் சொல்லிட்டேன். அப்படியாப்பா? ஆமாடா. இந்த நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நாம தான் பண்ணணும். எல்லாம் பண்ணிடலாம்ப்பா. பக்கத்துல வசதியான ஹால் எங்க இருக்குன்னு விசாரி. அப்படியே நல்ல கேட்டரிங் சர்வீஸா பாரு. நான் பாக்குறேன்ப்பா. ம். ஏய், அப்புறம் கண்மணி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காடா. வந்ததும் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிப்பா. என்ன என்ன இப்ப எதுக்கு நான் இவ்ளோ அவசர அவசரமா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் பொறுமையாதான் பண்ண என்ன. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.